வெல்கம் டு டோமி ஃபேஷன்ஸ். இப்போ நம்ம அழகான ஒரு பட்டு புடவைக்கு பாட் நெக் வச்சு ஒரு டிசைன் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் இந்த கேன்வாஸ் பேப்பரை ரெண்டாக மடக்கி போட்டிருக்கேன். கொஞ்சம் அகலமாகவே எடுத்திருக்கிறேன் கேன்வாஸ் பேப்பரு. இதில் வந்து நம்மளுடைய நெக் விட் வந்து என்னுடைய அளவு ப்ளவுஸோட இது 2.5 இன்ச்சு, நெக் லென்த் வந்து 10 இன்ச்சு. இதை வந்து நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கலாம். இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு கிராஸ் லைன் போட்டுக்கலாம் 1/2 இன்ச்சில் உள்ள. அப்புறமா அப்படி பாட்னிக் மாதிரி வரைஞ்சிக்கலாம். இதில் வந்து இந்த இடத்துல இருந்து அப்படி ஃப்ளோவாக ஒரு 1 இன்ச்சு ரவுண்டில் அப்படி ரவுண்ட் வரைஞ்சிருங்க. இது ஒரு டிசைனு. இதுக்கப்புறமா வந்து இங்கிருந்து 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே கையில் ஒரே அளவாக வரைய முடியல அப்படின்னா நீங்கள் வந்து டேப் வச்சு அளந்து அளந்து ஒரு ஒரு இடத்துலையும் மார்க் பண்ணிகிட்டே வந்துடுங்க. எல்லா இடத்துலையும் 1 இன்ச் இருக்கிற மாதிரி அளந்து மார்க் பண்ணிட்டு வந்துடுங்க. இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு இதை மட்டும் நம்ம வெட்டி எடுத்துக்கிறோம். இப்போ இந்த டிசைனில் இந்த இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஷேப் கொடுத்துருங்க. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வெளியில் வரைஞ்சிருக்கிற டிசைனை வெட்டிக்கலாம். இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த ஷேப்பை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் வந்து நம்ம வேற கிளாத்தில் அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து சென்டர் கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஓரம்லாம் மடக்கி தச்சிடலாம் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து பிளவுஸில் லைனிங் அடித்து ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பிளவுஸ்லேயே வந்து நம்ம சென்டர் கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை உள்பக்கமாக வச்சுட்டு இந்த சென்டர் கரெக்டாக வச்சுக்கோங்க. சென்டரில் வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க.
அப்பதான் உங்களுக்கு சென்டர் மாறாம இருக்கும். நீ இப்போ வந்து இந்த கேன்வாஸ் ஓரத்துலேயே தையல் போட்டு வந்துடலாம். இப்போ 4 இன்ச் விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து இந்த உள்பக்கமாக நம்ம வெட்டின பீஸை வந்து வேறு கிளாத்தில் அயன் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம லைனிங்கோடு ஜாயின் பண்ணிக்கலாம், அடித்து திருப்பிக்கலாம். இந்த நெக்கை வந்து அடித்து திருப்பிக்கலாம். இப்போ இதையும் அதே மாதிரி 4 இன்ச் கேப் விட்டுட்டு வெட்டிக்கிங்க. இந்த கிராஸ் பீஸ் வெட்டி வச்சுருக்கேன். இதில் வந்து இதில் பைப்பிங் அடிக்க போகிறேன்.
சென்டர் மார்க் பண்ணியாச்சு. அதுக்கு அரை இன்ச்சுக்கு இந்த பக்கத்தில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த பக்கம் அரை இன்ச் வச்சுருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல வச்சு இப்படி வச்சுட்டு பின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சைட்லேயும் அதே மாதிரி இந்த ஹாஃப் இன்ச் மார்க் பண்ணிக்கிற இடத்துல வச்சுட்டு இதையும் வச்சு பின் பண்ணிடுங்க. இந்த ட்ரையாங்கில் வந்து இந்த சென்டரில் வச்சு ஜாயின் பண்ணிடலாம். அந்த லேஸ் வச்சு அடிச்சுக்கலாம். இப்போ வந்து நல்ல பட்டு புடவைக்கு கிராண்டான ஒரு பார்ட்னர் டிசைன் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.